ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, எனக்கு வந்து மீஷோவிலேருந்து கார் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, இதே தான், நீங்கள் வந்து மீஷோவில் உங்களுக்கு கார் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, 12,80,000 ஒர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11:00 மேலே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. அதில் வந்து ஒரு லேடி தான் பேசினாங்க. என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. 12,80,000 ஒர்த்து அந்த காரோட ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுக்கு வந்து 1% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்னாங்க. அதாவது 12,800 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டடாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிட்டோம். திருப்பி வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் இந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்கல கார் வாங்கிட்டு கிஃப்ட் வாங்கியிருக்க மாதிரியும், அதுக்குள்ளே ஒரு சர்டிஃபிகேட்டில் என்னோடய நேம் போட்டும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. 100% வந்து இது ஃபேக்குன்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, மார்னிங் 8:00 எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது அப்படின்ட்டு. அந்த மெசேஜில் மீஷோ ஃப்ராட் அப்படின்னு தான் வந்திருந்தது. ட்ரூ காலில் மீஷோ ஃப்ராட் அப்படின்னு தான் வந்திருந்தது. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக ஃபேக்கான கால் தான் சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் எதாவது வந்தால் உங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க. நானுமே வந்து வாய்ஸ் கால் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இப்போலாம் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலே அவங்களுக்குமே தெரிஞ்சிடுதில்ல, அதனால தான் அந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் எதுவுமே பண்ண முடியல. அதே நம்பர்லேருந்து எனக்கு மறுபடியும் கால் வந்தது. அவங்களுக்கு வந்து யாருக்கு பண்ணுறோன்னே தெரியல போல், எல்லாருக்குமே அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பண்ணது கூட அவங்க ஞாபகம் வச்சுக்கல. அவங்களோட நேமை வந்து கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. நம்மளோட நம்பர் அவங்களுக்கு எப்படி வேணால் கிடச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதால நம்மளோட நம்பர் வந்து யாருக்கு வேணால் கிடைக்கும். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.